ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம நினைச்சு கூட பார்த்திராத அதிர்ச்சியான சம்பவங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் கேமராவில் பதிவாளனா இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொன்னால் நம்பியிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய ரொம்பவே அமானுஷமான சம்பவங்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்ருக்கு. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2017 ரோட் சைடில் இருந்த ஒரு சிசிடிவியில் பதிவாக இருந்த சம்பவம் தான் இது. கார்லேருந்து இறங்கி ஓரமாக நின்றுட்டு இருந்தவரை நோக்கி ஒரு அமானுஷமான உருவம் எதிலிருந்து நகர்ந்து வந்திருந்தது. அதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், மனுஷ மாதிரியான உருவம் நடந்து வந்து அவர் உடம்புக்குள்ள புகுந்திருந்தது. கண்டிப்பா நம்ப மாட்டீங்க, அடுத்த 2 நாள்ல அவர் இறந்துட்டாரு. இன்வெஸ்டிகேஷன் அப்ப கிடைச்சது தான் அந்த மர்மமான சிசிடிவி காட்சி. அதை பார்க்கவே ரொம்ப டிஸ்டர்பிங்கா தான் இருக்கு. 1.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் உடைய பாகிஸ்தான் யூடியூபரான சமீர் அபாஸ்க்கு நடந்த ரொம்பவே மோசமான சம்பவம் தான் இது. பல யூடியூபர்ஸ் மாதிரி இவரும் இரவு நேரத்தில் அமானுஷமான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்காக தம் ஃப்ரெண்ட்ஸோட தடை பண்ணப்பட்டிருந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்தார். அங்க கேட்ட சின்ன சின்ன சத்தங்களை அவர் பெருசா எடுத்துக்கல. ஆனா இந்த சத்தத்துக்கு அப்புறம் சமீருடைய நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. திடீர்னு சமீர் பயங்கரமான அமானுஷ குரல்ல கத்த ஆரம்பிச்சாரு. அங்க இருக்கிற யாராலையும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை பார்க்கவே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்தது. அங்கிருந்து அவர் கொண்டு வந்து பல நாட்களுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நார்மல் ஆனாராம். தான் ஏமாத்தல, இது உண்மையிலே தனக்கு நடந்ததா ஷமீர் சொல்றாரு. அதோட மூஞ்சி கையின்னு அவருக்கு ஏற்பட்டிருந்த காயங்களையும் காட்டியிருந்தாரு. ஹாஸ்பிட்டலுடைய மாச்சூரி சைட்ல பல அமானுஷமான சம்பவங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி வெஸ்ட் பெங்காலுடைய மல்டா ஹாஸ்பிட்டல் சிசிடிவியில் நிஜமாவே பதிவாகி இருந்தது. மாச்சிரியுடைய பேக் சைடில் ஒருத்தர் அதிலே இறந்த ஸ்ட்ரெச்சர் தன்னாலே அங்கே இங்கேயும் நகர்ந்துட்டு இருந்தது. சரி, காத்துக்காக அசைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அங்கே சுற்றி இருக்கிற மரங்கள் ஒரு துளி கூட அசையலை. அதே மாதிரியே மார்ச்சுரி செயல் நடந்த இன்னொரு சம்பவம், இவர் பாட்டிலில் தண்ணீர் பிடிக்கிற வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட நகராத ஸ்ட்ரெச்சர் அதை கொண்டு போகிறதுக்காக பக்கத்தில் வரும்போது அவரே அதை பார்த்து மிரண்டு போயிட்டாரு. பிரேசில் போலீஸ் டீம் ஒரு ஆபரேஷனுக்காக பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்தாங்க. அங்க நடந்த இந்த சம்பவம் அவங்களையே பயத்துல தெரிச்சு ஓட வச்சிருந்தது. காத்தே இல்லாத இடத்துல கதவு தன்னாலே வேகமா ஆடிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துல அங்கிருந்த கண்ணாடிகள் உடைய ஆரம்பிச்சிருச்சு. தப்பிச்சா போதுன்னு அங்கிருந்து வெளியே வந்திருந்தாங்க. காடு வழியா லேட் நைட்ல தன்னோட கார்ல போன இவருக்கு ரொம்பவே அதிர்ச்சியான சம்பவம் காத்திருந்தது. காரை பார்த்ததும் ஓடி போன இவங்க ஒரு கும்பலா நின்றுட்டு இருந்தாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு புரியல, ஆனா அதை பார்க்க ரொம்பவே பயமாவும் வித்தியாசமாவும் இருந்தது. ஒரு மரத்தோட உச்சில எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம யாராலையும் நிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா ஒடிசால மக்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடைற மாதிரி ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது.
அங்க பெண் மாதிரியான அமானுஷ உருவம் அவ்வளோ பெரிய மரத்தோட உச்சியில கைய பின்பக்கமா கெட்டினபடி நின்றுட்டு இருந்தது. அந்த உருவம் சுத்தி நின்னு பார்த்த எல்லாரையும் கதிகலங்க வச்சுதான் சொல்லணும். கொலம்பியாவிலையும் அதே மாதிரி ஒரு அமானுஷமான உருவம் மரத்தோட உச்சியில உலாவினது பதிவாகியிருந்தது. ஆஸ்திரேலியா நியூ வேல்ஸ் ஊத்துடைய போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்பவே மர்மமான சம்பவம் நடந்திருந்தது. அங்க உள்ள கார் பார்க்கிங் கராஜ் தன்னாலே ஓபன் ஆகி அது உள்ளிருந்து விளக்கமாறு தன்னாலே நகர்ந்து வெளியே வந்திருந்தது. அந்த கராஜ் உள்ளேயும் யாரும் இல்ல. அது அங்க வேலை பார்த்த லேபருடைய ஆவியா இருக்குமான்னு மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் இந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போயிருந்தாங்க. மேங்களூருடைய ஒரு பகுதியில் நடந்திருந்த ஷாக்கிங்கான சம்பவம் தான் இது. அங்குள்ள ஒரு பில்டிங்ல அதிர்ச்சி அடைகிற மாதிரி அமானுஷமான ஒரு உருவம் மேலே ஏறி இருந்தது. மனுஷங்களால இவ்வளவு சுலபமா ஏற முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. இது என்னவா இருக்குன்னு யாராலையும் விளக்கம் தர முடியல. இதெல்லாம் உண்மையா இருக்குமான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த சம்பவத்தை நியூஸ் சேனல்லயே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கேட்டன் சங் தங்களுடைய கை குழந்தை இரவு ஃபுல்லா அழுது வித்தியாசமா நடந்துக்கிறத பார்த்து அந்த ரூம்ல உள்ள பேபி மானிட்டர் சிசிடிவி செக் பண்ணும்போது ரொம்பவே டிஸ்டர்பிங்கான ஃபுட்டேஜை பார்த்துருந்தாங்க. அந்த குழந்தை அழுதபடியே தொட்டிலுடைய விளிம்பு மேல ஏறி நின்று இருந்தது, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம. கிட்டத்தட்ட 22 seconds நின்னு மறுபடியும் உள்ள விழுந்துருச்சு. அந்த குழந்தை அமானுஷத்தினால பாதிக்கப்பட்டிருக்கும் தான் அந்த பேரண்ட்ஸும் நினைக்கிறாங்க. அந்த குழந்தை அப்படி வித்தியாசமா நடந்துகிட்டது நம்மளை அதிர்ச்சியோட உச்சத்துக்கே கொண்டு போகுதுன்னு தான் சொல்லணும். தன்னோட வீட்டுல விசித்திரமா சில விஷயங்கள் நடக்கிறத உணர்ந்து படத்துல வர்ற மாதிரி வீட்டுக்குள்ள கேமரா செட் பண்ண அந்த லேடிக்கு என்ன விபரீதம் நடந்ததுன்னு பாருங்க. அந்த பெட்ரூமுடைய கதவு தன்னாலே திறந்து பெட்ஷீட் இழுக்கப்பட்டிருந்தது. லைட் ஆன் பண்ணி செக் பண்ணும்போது அங்க யாரும் இல்ல. இதுல ஒரு உருவம் நகர்ந்தது நோட் பண்ணீங்களா? இரவு நேரத்துல அமானுஷமான சத்தம் வர்றதா சொல்லி ஒரு வீட்டை லூவன் மெண்டஸ் டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தாங்க. முதல்ல அது யாரும் இல்லாத பாலடைஞ்ச வீடா தான் தெரிஞ்சது. ஆனா அங்கிருந்து கிளம்பும் போது வாசல்ல வயசான ஒரு லேடியோட உருவம் நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்து மிரண்டு போய் ஓடி இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஒரு ரூம்ல போய் லாக் பண்ணிட்டு வெளியே வரும்போது அந்த லேடியை காணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.